பண்ணி நம்மளுடைய மோட்டாரை ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி ஆன் பண்ணுறது எப்படி, ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டான்ஃபோர்ஸுங்கிற ஒரு வாட்டர் ப்ரெஷர் சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மேலே ரேஞ்சு டிஃப்ரென்ஸுன்ட்டு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்புறமா அதுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் கலரில் ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து கேபிள் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த த்ரெட்டு டைப்பில் இருக்கிறது தான் வந்து நம்ம ப்ளம்பிங் பைப்போட அவுட்புட் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இதை பொறுத்து தான், அதோடய வாட்டர் ப்ரெஷரை பொறுத்து தான் இது ஆப்ரேட் ஆக போகுது. இப்போது இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டு நாபம் இருக்கும். இந்த நம்ம ரேஞ்சையும் டிஃப்ரென்ஸையும் வேறு சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக எப்படி உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா அதற்கு உள்ளால் வந்து இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இதில் ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டெர்மினல் பாயிண்ட்டு, அதாவது காமன் பாயிண்ட்டு, நார்மலி ஓப்பன் பாயிண்ட்டு, நார்மலி க்ளோஸ்டு பாயிண்ட்டு. இதில் வந்து இது வந்து ரேஞ்சு, இது வந்து டிஃப்ரென்ஸு, இப்படி ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதில் மூணு டெர்மினல் இருக்கும். அதில் லாஸ்ட்டு ரெண்டில் லாஸ்ட்டு ரைட் சைடு எண்டில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில தான் வந்து நம்ம மோட்டார் லைனை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதாவது டெர்மினல் 1 and 2 இன்பிட்யூனில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து பிளாக் கலரில் இருக்க கேபிள் என்ட்ரி பாயிண்ட்டு. இது வந்து ப்ளம்பிங் பைப் லைனை இந்த லைனில் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸு அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டையுமே ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண முடியும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரேஞ்சுக்கு நியர் பேக் சைடில் இருக்கு பாருங்கள், அது ஸ்டார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரேஞ்ச் வந்து 8 இருக்குது. 8 இருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வந்து 5 மூவ் ஆகி போகுது பாருங்கள். இப்போ 5 வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ளாட் டைப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 இருக்குது. அதை இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ண இப்போ நியர்பை 1 வந்துட்டு பாருங்கள். இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரேஞ்சுங்கிறது எந்த லெவலில் வர போய் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும், அதான் ரேஞ்ச் பாயிண்ட்டு. டிஃப்ரென்ஸுங்கிறது எந்த லோவர் பாயிண்ட் வந்தால் மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், அதான் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த லெவலில் ஆன் ஆகி ஆஃப் பண்ணுமோ அதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கை போடணும். லாக்கை போட்டதுக்கப்புறம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. அந்த நீங்கள் எந்த பாயிண்டில் வந்து செட் பண்ணிங்களோ அதே பாயிண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகியிருக்கும். நீங்கள் எகெயின் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட செட்டை ஃபங்க்ஷனை இது எப்படி